ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமில் ட்ரையல் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்ம எதுக்கு ட்ரையலை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலியை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம டேலி சொல்யூஷன் .com அப்படிங்கிற வெப்சைட்ஸ்க்குள்ளே போயிருக்கேன். போயிட்டு அதில் பை நவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். 1 month அப்படின்னா நமக்கு வந்து 600 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இன்கேஸ் 1 year நமக்கு 7200 வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எடிஷன் அப்படின்னா சில்வர் எடிஷன் 18,000. இது வந்து சிங்கிள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில்வர் எடிஷன் அப்படிங்கிற அந்த வெர்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஒரு வேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரே அட்டை டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு எடிஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மற்ற கம்ப்யூட்டரில் லேண்ட் மூலயமா அக்சஸ் பண்ணுறது, அதாவது நெட்ஒர்க் மூலயமா அக்சஸ் பண்ணுறது. அதுவே ரெண்டல், அதாவது 1 month 2 month பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம 54,000 ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நமக்கு இது எப்படி இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரியாமல் நம்ம இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம எல்லாம் பண்ணலாம்னா ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலை ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரையலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெவலப்பர், இந்த டெவலப்பர் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்தாற் போல் நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம டேலி ப்ரைம் டெவலப்பரை டவுன்லோட் பண்ணி அது மூலயமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அதை மாதிரி யூஸ் பண்ணோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலியை யூஸ் பண்ணலாம், அந்த ஷாப்பர் நைனை யூஸ் பண்ணலாம். 1 month 600 rupees, அதுவே 1 year ஆனுவலாக இருந்துச்சுன்னா 7200 ப்ளஸ் 18% டேக்ஸஸ், 1296 டேக்ஸஸ். ஒருவேளை நம்ம 30-40 systems யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சர்வர் எடிஷன் வாங்கிக்கலாம். ஸோ அதோட காஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையல் வெர்ஷன். ஸோ ட்ரையல் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 30 days கொடுப்பாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 7 days மட்டும்தான். ஸோ 7 days நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஆன் இருக்குது. ஸோ ஆட்ஆன் யூஸ் பண்ணி நம்ம ஆட்ஆனில் நமக்கு ஒன்று ஒவ்வொரு காஸ்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 283 rupees இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறது. ஸோ ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் எஜுகேஷன் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், என்னென்னலாம் எனேபிள் ஆகாது, என்னென்னலாம் டிசேபிள் இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு முக்கியமான ஆப்ஷன்ஸ் டேட்டு, 2-4 எடுத்துக்குது. எகெயின் F2 ப்ரெஸ் பண்ணுறேன், 3-4-2021 எடுத்துட்டு ஜஸ்ட் எந்த தட்டில் போகலை. ஸோ அப்போ நமக்கு 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி அப்படின்னா 31. ஸோ இது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும், மற்ற டேட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால் எனேபிள் பண்ண முடியாது. ஒருவேளை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஆட்டோமேட்டிக் ரீகன்சலேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பேங்க் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகாது, அதாவது பேங்க் நேம்ஸ் இங்கே ஷோ ஆகாது. அடுத்து நெக்ஸ்ட் 3வது முக்கியமான ஆப்ஷன்ஸ், நம்ம டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிடிஎஸ் எனேபிள் பண்ணுறேன், டிடிஎஸ் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இந்த டிடிஎஸில் இப்போ நான் க்ரியேட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹெல்ப்பர் ஆல்ட்டு ஹச்சை யூஸ் பண்ணால் எனக்கு எல்லா விதமான நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸும் ஷோ ஆகணும், ஆனால் அங்கே ஷோ ஆகலை. ஸோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம வந்து டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட்ஆன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆட்ஆனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, இங்கே வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷன் மோடில் உள்ள ட்ராபேக்ஸ். ஸோ 7 days ட்ரையல் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் அக்சஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு சூட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் டவுன்லோடில் போயிட்டு முதல்ல என்ன பண்ணுறேன், நான் டேலி ப்ரைமை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்டில் போயிட்டு டேலி ப்ரைம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே டேக் ஏ ஃப்ரீ ட்ரையல்னு கேட்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஐஎம் ஸோ பிஸ்னஸ் ஓனரா, அக்கௌண்ட்டண்ட்டா, ஸ்டூடெண்ட்டா, அதரா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கொடுத்துட்டு என்னுடைய பேருங்கிறத நான் டைப் பண்ணுறேன்.
ஸோ பேரை நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னுடைய மெயில் அட்ரெஸை டைப் பண்ணுறேன். ஸோ பின்கோட், ஸோ இதில் நம்ம எதுவுமே டைப் பண்ணும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் கம்பல்சரி. ஸோ சப்மிட்டை கிளிக் பண்ணுன்னா இமீடியட்டாக எனக்கு தேங்க்யூ ஃபார் சப்மிஷனுங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் ஆல்ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் அப்ளையிங், வி வில் பி இன் டச் வித் யூ ஷார்ட்லி. இப்போ நமக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலை நம்ம அக்சஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஜிமெயில் டாட் காம் போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே மெயில் வராது, சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ, கொஞ்ச நாள் எடுத்துக்கோ, அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே ஆகும் நமக்கு மெயில் வர. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேறு ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டேலியை க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல் மெயில்ஸ் போய் பார்ப்போம். ஆல் மெயில்ஸ், ஸோ ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், டேலி சொல்யூஷன்ஸ் வெல்கம் டு, தேங்க்யூ ஃபார் சைனிங் ஃப்ரீ ட்ரையல்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் நமக்கு இந்த மெயில் வந்த உடனே இதில் சீரியல் நம்பர் இருக்கும், ஆக்டிவேஷன் கீஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறதுனால டேலி ப்ரைமர் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு நெட்டு கனெக்டிவிட்டி இருக்கணும், இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ். ஸோ சீரியல் கீ கேட்குது, அந்த சீரியல் கீ அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்த பிறகு நமக்கு என்ன பண்ணும், ஒன் மோர் கீ வந்து மெயிலில் வரும். ஸோ ஆக்டிவேஷன் கீயும் கொடுத்துட்டேன், என்ன மெயில் அட்ரெஸ் கொடுத்தோமோ அந்த மெயில் அட்ரெஸ்ஸை இதை கொடுக்குறோம். ஸோ அன்லாக் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், ஸோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அன்லாக் கீ கேட்குது. ஸோ இப்போ நமக்கு ஒன் மோர் மெயில் வந்திருக்கும். ஆல் மெயிலில் போய்ட்டு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், டேலி டாட் நெட்லேருந்து ஆக்டிவேஷன்ஸ் சீரியல் கீ வந்திருக்கு. ஸோ இது எப்போ வந்திருக்கு நமக்கு, 9:19 வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறானா அன்லாக் கீ அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு டேலி ப்ரைமில் பேஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு யுவர் லைசன்ஸ்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட்னு வந்துச்சு. நமக்கு இந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் F2 ப்ரெஸ் பண்ணுறேன், 2-4 எடுத்துக்குது, F3 3-4 எடுத்துக்குது. அதேமாதிரி க்ரியேட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறத போய்ட்டு ஆல்ட் ஹச்சை யூஸ் பண்ணுறேன். ஆல்ட் ஹச்சை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே பாருங்கள் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ரியேட் லெட்ஜர் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ரீகன்சலேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் இதில். இப்போ பாருங்கள் எல்லா பேங்க்கும் ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ எல்லா பேங்க்கும் ஷோ ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையாக இருந்துருச்சுன்னா, நமக்கு இது இந்த டேலி வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 days ட்ரையல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது. இது ஒன்லி 7 days தான் இருக்கும். நீங்கள் வந்து 7 days வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமெயில் ஐடியும் கொடுத்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த சிஸ்டத்தில் நீங்களால் என்ன பண்ண முடியாது, அதை திரும்ப ரீஆக்டிவேட் பண்ண முடியாது, ஏன்னா ரிஜிஸ்டரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒன் டைம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், நம்மளால் ரீஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலி ட்ரையலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.